முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யோர் சேனல் வேர்ல்ட். உங்க ஆனந்த். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெண்டு நியூஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு, ஸ்மாக் டவுன் எபிசோட்ல யார் யாரெல்லாம் வரப்போறாங்க. அதுக்கு அடுத்தபடியா டபிள்யூடபிள்யூக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான். இந்த ரெண்டு நியூஸை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில ஒரு போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த போஸ்டர்ல ஜான்சினா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் காமிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து எடிட் தான், உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இது ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நான் அதை எடிட் பண்ணி போட்ட ஒரு போட்டோ தான். நீங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் Facebook, Twitter வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நான் எடிட் பண்ண போட்டோ தான். சோ இது fake அப்படிங்கற மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டீங்க. அத வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா, இதுவரைக்கும் நீங்க Instagram, Twitter, Facebook ஓட பேஜை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணல அப்படினா இப்போ உடனே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ட்ரோல்ஸ், நிறைய காமெடியான ஃபன்னான விஷயங்கள் அதல பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி என்ன பிளானிங் இருக்கு. சோ மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா, SmackDown Live 1000 எபிசோட்ல யார் யாரெல்லாம் வர போறா, நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்கு. சோ ரூமர்ஸ் நான் சொல்ல போறது இல்ல, ஆபீஷியலா வர போறது முன்னாள் ஜெனரல் மேனேஜரா இருக்க டெடி லாங், விக்கி குரேரோ, இவங்க ரெண்டு பேரும் வரப்போறது அபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, உமன் ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா டோரி வில்சன், இவங்க வரப்போறது கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அண்டர்டேக்கர் வர்றது கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. கெய்னும் கூட வருவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜி ரிட்டர்ன் ஆக போறது நமக்கு தெரியும். புக்கர் டி வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மார்க் ஹென்றி இவர் வந்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம், ஜேம்ஸ் எலிசூத் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் 1000 எபிசோடுக்கு ரிட்டர்ன் ஆக போறது உறுதியா இருக்கு. சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஆட் ஆனவங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினோட பேர் இல்ல, கண்டிப்பா ஜான்சினா வருவாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூமர்ஸா போயிட்டு இருக்கு. சோ பெரிய ரூமர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ராக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எந்த ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரியல. சோ அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது டபிள்யூடபிள்யூ கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரால இருந்து ஒரு முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்மாக்டவுனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நீங்க ஸ்மாக்டவுன் 1000 எபிசோட்ல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு ரொம்ப தைரியம் தான். அப்படி என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியாவில ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் சொல்லே கேன்சல் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இப்ப அவங்க என்ன பண்ணாலும் சரி கிரவுன் சொல்ல பத்தி அவங்க வந்து ப்ரொமோஷன் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வேர்ல்ட் கப்கான டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு யாரு யாரு ப்ரோமோ பேசினாலும் சரி அந்த கிரவுன் சொல்ல வந்து எடுத்து பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரும் கெய்னும் பேசும்போது கிரவுன் ஜுவல் பத்தி தான் பேசினாங்க. சோ அந்த மேட்ச் நடக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமா வந்து டபிள்யூடபிள்யூ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னும் ஸ்மாக்டவுன் லைவ்ல ரெண்டு பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் வேர்ல்ட் கப்பே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதோட அந்த மேட்ச் கார்டையும் அபிஷியல் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுன் ஜுவல் பேப்பருக்கான டிக்கெட் செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரூமர் வந்திருக்கு. சோ இப்போதைக்கு கிரவுன் ஜுவல் நடக்குமா, அங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, அங்க ஒரு பெரிய பத்திரிகையாளர் வந்து இறந்திருக்காரு, இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப காண்டில் இருக்காங்க. என்ன காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு ஐபிஎல்ல வந்து புறக்கணிச்சோமோ அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ பெரிய ஈவெண்டா நடக்க போற கிரவுன் ஜுவல் இதை வந்து நம்ம இப்ப நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டபிள்யூடபிள்யூ ஒரு அமெரிக்கன் கம்பெனி எடுத்து இது இங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வேர்ல்டு வைடா வந்து எதிர்பார்க்கப்படும். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால டபிள்யூடபிள்யூ வந்து புறக்கணிக்கிற மாதிரி அந்த அங்க இருக்க மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம என்ன நடந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கணும். நமக்கு மேட்ச் வச்சா சந்தோஷம் தான். இவன் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம், கிரவுன் ஜுவல் மேட்ச் நடக்குமா நடக்காதா, இல்ல இதை கொண்டு போய் சர்வைவர் சீரீஸ்ல பேக்கப் பிளானா வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்து பாப்போம். நீங்க இந்த ரெண்டு நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Thanks for watching. Peace out.
shut up and sit down.